மைக்ரோஸ்கோப்பி அண்டு மார்ஃபாலஜி ஆஃப் பாக்டீரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்து மைக்ரோஸ்கோப்பி அண்ட் மார்ஃபாலஜி ஆஃப் பாக்டீரியா பற்றி பார்ப்போம். இப்போ வந்து இந்த இதில் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பாக்டீரியாவோட கெப்பாசிட்டியும் ஒரு மக்கள் நோயை வந்து அதிகமாக பரப்புகிறது தான் அந்த பாக்டீரியாவோட வேலை. இந்த பாக்டீரியாவில் ஃபிம்ப்ரியே, அதாவது இது ஒரு பாக்டீரியான்னு வச்சுக்குவோம். இந்த பாக்டீரியாவில் இந்த லைக் ஒரு த்ரெட்லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கா, அது பேர் ஃபிம்ப்ரியே அப்படின்னு. இந்த ஃபிம்ப்ரியே இல்லைனா பில்லி, ரிசம்பிளிங் லைக் எ த்ரெட், இது வந்து ஒரு த்ரெட்டு மாதிரியே இருக்கும். ஓகே, இதை வந்து நம்ம ஒரு கிராஸ் செக்ஷன், அதாவது வந்து இதை ஒரு கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா, இந்த ஃபிம்ப்ரியை வந்து கிளைக்கோ புரோட்டீனால் மேடப்பாக இருக்கும். இட் இஸ் ஆன்டிஜெனிக் இன் நேச்சர், அதாவது இந்த கிளைக்கோ புரோட்டிகள் வந்து ஆன்டிஜெனிக்கு நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிளைக்கோ புரோட்டிகல்ஸ் இந்த இதை பார்த்தும்போது வந்து அவுட்டர் போர்ஷன் வந்து இது கேப்சூல், இது செல் வால், இது மெம்பரேன், செல் மெம்பரேன், செல் வால், செல் மெம்பரேன் சொல்கிறோம். இந்த செல் மெம்பரிலேருந்து ரிலீஸ் ஆக தான் ஃபிம்ப்ரியே. இது எதனால் ஆயிருக்குன்னா, கிளைக்கோ புரோட்டீன் அப்படிங்கிற புரோட்டீனால் ஆகியிருக்கு. இது ஒரு ஆன்டிஜெனிக் நேச்சர், அதாவது ஆன்டிஜெனிக்னால் நம்மள இம்யூன் ரெஸ்பான்சஸ் வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸை இன்ட்யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அக்னிடேஷன் ஆஃப் ஆர்பிசி, லைக் அக்னிடேஷன் ஆஃப் ஆர்பிசி, ஆர்பிசி அக்னிடேஷன் பண்ணுறது இது ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி. இட் ஹெல்ப்ஸ் இன் டு அதர்ஸ் அண்ட் ஒன்லி இன் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா, அதாவது வந்து இது வந்து கிராம் இந்த ஃபிம்ப்ரியை வந்து அதர்ஸ்னால ஒரு பாக்டீரியாவோட ஒரு பாக்டீரியா ஒட்டி, அதாவது ஒட்டுறதுக்கு வந்து உதவுது. அந்த நம்மளோட செல், நம்மளோட செல் மெம்பரேன், சாரி நம்மளோட பிளட் வெசல்ஸில் இருக்கிற எண்டோத்தீலியல் மெம்பரேன்லையோ இதில் ஒட்டுறதுக்கு தான் இந்த ஃபிம்ப்ரியேங்கிறது வந்து ஹெல்ப் பண்ணுது. இது பெரும்பாலும் இந்த ஃபிம்ப்ரி எதனால் பார்த்தோம்னா, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். கிராம் பாசிட்டிவில் வந்து டிகோயிக் ஆசிட், ஃபிம்ப்ரியே கிடையாது டிகோயிக் ஆசிட் இருக்குது, அதுதான் அதர்ஸனுக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து கேப்சூல், இந்த பாட், இந்த பாட்டுக்கு பேர் கேப்சூலுங்கிற பேர். அந்த கேப்சூலில் டீட்டெயிலாக பார்த்தோம்னா, இது வந்து ஒரு ஜெலட்டினஸ் லேயர், அதாவது ஒரு ஜெல்லி லைக் லேயர் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து கம்போஸ்ட் ஆஃப் பாலிசாக்ரைட், இந்த கேப்சூல் வந்து பாலிசாக்ரைடான ஒரு ஜெல்லி லேயர், அது வந்து கார்போஹைட்ரேட் மாலிகுலான ஆனால் அந்த ஒரு ஜெல்லி லேயர்னு சொல்கிறோம். அதனால் இந்த கேப்சூல் வந்து ஒரு சீட்டு மாதிரி பாக்டீரியா மேலே கவர் ஆகிருக்கு. எக்ஸப்ட் பீட்டா, சாரி பேசிலஸ் ஆந்த்ராசிஸ், அதில் வந்து கேப்சூல் கிடையாது. இது வந்து அதில் இருக்க பீட்டா ஆந்த்ராசிஸ் இந்த கேப்சூல் எப்படி ஆயிருக்குன்னா, பாலிபெப்டைடெல்லாம் ஆயிருக்கும். அதாவது கேப்சூலுங்கிறதுனா ஒரு ஜெல்லி லேக் லேயரு, அந்த லேயர் வந்து பாக்டீரியா சுற்றி இருக்கும். அந்த லேயர் எதனால் ஆயிருக்குன்னா பாலிசாக்ரைடால் ஆயிருக்கும். அதாவது பாலிசாக்ரைட்னா சுகர் லைக் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்போஹைட்ரேட் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இல்லை இதுலேயோ கார்போஹைட்ரேட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கார்போஹைட்ரேட்ஸை வச்சு ஒரு ஜெல்லி ஒரு கேப்சூல் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். சுகர் லைக் மாலிகுல்ஸ்னால் அந்த மாலிகுல்ஸ்லாம் ஆனால் அந்த கேப்சூலு, இது வந்து பாக்டீரியாஸ்லி கவர் ஆயிருக்கு. பீட்டா ஆந்த்ராசிஸில் இந்த கேப்சூல் வந்து எதனால் ஆயிருக்குன்னா பாலிபெப்டைடால் ஆயிருக்கும். ஓகே, அதாவது வந்து இந்த கேப்சூல் வந்து லிப்போ புரோட்டீன் லிப்பிட் நிறையா லேயர்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து இந்த பாலிபெப்டைடுங்கிறது வந்து பீட்டா ஆந்த்ராசிஸ் அது பாலிபெப்டைடாக இருக்கு, மற்ற பாக்டீரியாவில் பாலிசேகரடாக ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. பாலிசேகரை வந்து நார்மலாக ஸ்டெயின் பண்ண முடியாது, கேப்சூல் வச்சு பாலிசேகரை செய்யணும் கேப்சூல் வச்சு நார்மலாக ஸ்டெயின் பண்ண முடியாது. அது வந்து அதை எப்படி ஸ்டெயின் பண்ணோம்னா, பாலிக்ரோம் மெத்திலின் ப்ளூ அதை வச்சு அதை ஸ்டெயின் பண்ண முடியும். அதாவது இந்த பாலிபெப்டைடை வச்சு எப்படி ஸ்டெயின் பண்ணோம்னா, பாலிக்ரோம் மெத்திலின் ப்ளூ அது எதனால் ஆயிருக்குன்னா மேடப் ஆஃப் டி குளுட்டாமேட்டால் ஆயிருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர், அது பாலிக்ரோம் மெத்திலின் ப்ளூவால் ஆனது. பீட்டா ஆந்த்ராசிஸில் பார்க்கும்போது வந்து பீட்டா ஆந்த்ராசிஸ் இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம பீட்டா ஆந்த்ராசிஸை ஸ்டெயின் பண்ணுறோம். பீட்டா ஆந்த்ராசிஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பாலிக்ரோம் மெத்திலின் ப்ளூ வச்சு ஸ்டெயின் பண்ணும்போது அது பர்பிள் கலரில் இருக்கும். ஏன்னா பாலிபெப்டைடு, பாலிபெப்டைடு வந்து இதை ஸ்டெயின் பண்ணும்போது இதாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பாக்டீரியா ஃபேஜல், ஃப்ளாஜெல்லா. ஓகே, பாக்டீரியா ஃப்ளாஜெல்லா, சாரி, இது வந்து ஒரு தைமஸ் டிபெண்ட், இந்த கேப்சூல் வந்து தைமஸ் டிபெண்ட்டுங்கிறாங்க. ஏன் தைமஸ் டிபெண்ட்டுங்கிறாங்கன்னா, நம்ம பாக்டீரியா இருக்குல்ல, இந்த பாக்டீரியா வந்து மைக்ரோஃபேஜஸ்ஸெல்லாம் சாப்பிட்டு இந்த மைக்ரோஃபேஜஸ் வந்து செரிமானம் பண்ணி டைஜஸ்ட் பண்ணி அதோடய சாம்பிள் எடுத்து எம்ஹெச்சி டூ மாலிகூல்ஸில் வைக்கிது, சாரி எம்ஹெச்சி ஒன் ஆர் டூ, எம்ஹெச்சி ஒன்னில் வைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். எம்ஹெச்சி ஒன்னில் உடனே அது டி செல்கிட்ட போய் சொல்லணும்,
டி செல் என்ன பண்ணுனா இன்டர்லூக்கின் மூலமாக பி செல் சொல்லி பி செல் வந்து ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஆன்டிபாடி தான் அதை டைஜஸ்ட் பண்ணுது. அதனால அது தைமஸ் டிபெண்ட். ஏன் தைமஸ் டிபெண்ட்னா இதெல்லாம் தைமஸ்க்குள்ளே நடக்கிறதுனால இது தைமஸ் டிபெண்ட்னு சொல்கிறாங்க. ஏன் தைமஸ் டிபெண்ட்னா இது வந்து டி ஹெல்பர் செல்ஸ் சிடி ஃபோரால் நடக்குது. சிடி ஃபோர் எப்போயுமே மைக்ரோஃபேஜஸ் தான் சிடி ஃபோரை தேடி போகும். சிடி எயிட் வந்து டேமேஜ் ஆன செல்லை தேடி போகும். இது அது வித்தியாசம். ஓகே, பாக்டீரியா ஃப்ளாஜெல்லா, இந்த பாக்டீரியா ஃப்ளாஜெல்லா பற்றி பார்த்தோம்னா இதோட டயாமீட்டர், இந்த பாக்டீரியா ஃப்ளாஜெல்லோட டயாமீட்டர்னா 0.01 மைக்ரோமீட்டர்லேருந்து 0.02 மைக்ரோமீட்ரு, லென்த் வந்து 5 to 10 மைக்ரோமீட்ரு. இது வந்து ஃப்ளாஜெலின் ப்ரோட்டீன் அப்படின்னால ஆனது தான் இது, இந்த பாக்டீரியா ஃப்ளாஜெல்லா. அதாவது இது வந்து 0.01 மைக்ரோமீட்டர்லையும் மைக்ரோமீட்டர்லேயும் 0.02 மைக்ரோமீட்டர் டயாமீட்டர்லையும் லென்த் வந்து 5 to 10 மைக்ரோமீட்டர்லையும் இருக்குது. அது வந்து ஃப்ளாஜெலின் ப்ரோட்டீனால் ஆனது. ஃப்ளாஜெலின் ப்ரோட்டீனில் வந்து ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று ரோட்டார் யூனிட், இன்னொன்று வந்து ஸ்டாட்டிக் யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மோட்டார் யூனிட்னா ரொட்டேட் பண்ணால் இது வந்து ரொட்டேட் ஆகாது, ஸ்டாட்டிக் யூனிட் அப்படிங்கிறாங்க. ரோட்டார் யூனிட் என்ன பண்ணுன்னா ஃப்ளாஜெலா வந்து மூவ் பண்ணுறதுக்கு, அதாவது எல்பிஎம்எஸ் ரிங்கை மூவ் பண்ணுறதுக்கும், இந்த ஸ்டாட்டிக் யூனிட் என்ன பண்ணுன்னா மோட் ஏ மோட் பி அது ரெண்டுமே அது ப்ரெசென்ட்டாக இருக்கும். அது வந்து இந்த ஃப்ளாஜெல ரொட்டேட்டர் பக்கத்தில் இது வந்து ஒட்டிக்கிட்டு ரொட்டேட்டரை மூவ் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இது உதவுது. அது எப்படின்னா இதான் ஃப்ளாஜெல்லா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃப்ளாஜெல்லா இதான் ஃப்ளாஜெல்லா. இந்த ஃப்ளாஜெல கிராஸ் செக்ஷன் எடுத்து பண்ணி பார்த்தோம்னா இது வந்து செல்லோட அவுட்டர் மெம்பரேன், இது வந்து இன்னர் மெம்பரேன். இங்கே இருக்க இதுதான் பெப்டிடோகிளைகான். ஓகே, இந்த ரிங்குக்கு பேர் எல் ரிங். ஓகே, இந்த பெப்டிடோ பியில் இருக்கிறதுனால பி ரிங், எல் இருக்குதுனா எல் ரிங். இதுக்கு பேர் எம்எஸ் ரிங், இதுக்கு பேர் சி ரிங். இப்போ இந்த ஃப்ளாஜெல்லா மூமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த எல் ரிங்கு பி ரிங்கு அப்புறம் எம்எஸ் ரிங்கு இந்த சி ரிங் இது மூணும் தான் ஃப்ளாஜெல்லா மூமெண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த இந்த எல் ரிங் மேலே ஒன்று அட்டாச் ஆகிருக்கேன், இதுதான் ஹூக். ஹூக் இஸ் அ இன்டர்மீடியட் பிட்வீன் ஃப்ளாஜெலின் ப்ரோட்டீன் அண்டு எல் ரிங். அதாவது இந்த ஃபிலமெண்ட் இருக்குல்ல, அந்த ஃபிலமெண்ட்டுக்கும் ஹூக் எல் ரிங்க்கு நடுவில் ஒரு கனெக்ஷன் மாதிரி இருக்கே, அதுதான் வந்து ஹூக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிலமெண்ட் எதெல்லாம் ஆயிருக்குன்னா ஃப்ளாஜெலின் ப்ரோட்டீனால் ஆயிருக்கு. ஓகே, அந்த எம்எஸ் ரிங்கையும் சி ரிங்கையும் சுற்றி இருக்கிற என்ன ரிங் பார்த்தீங்கன்னா மோட் ப்ரோட்டீன் அப்படிங்கிறாங்க. நான் சொன்ன மோட் ஏ மோட் பி, இங்கே பெப்டிடோகிளைகான் பி ரிங்லேயும் மோட் ப்ரோட்டீன் இருக்கும், ஆனால் நம்மளுக்கு அது தெரியலை. பிகாஸ் அது கிராஸ் செக்ஷனில் பண்ணுறதுனால அது தெரியலை. இந்த ஃபிலமெண்ட் பார்த்தா கிரே பிளேக் ஸ்ட்ரக்சரில் இருக்குங்கிறாங்க. ஏன் கிரே பிளேக் ஸ்ட்ரக்சர்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கிராச்சப்பட செஸில் அப்படியே கொத்து கொத்தாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. எல் ரிங்கு இந்த எல் ரிங்கும் ஃபிலமெண்ட்டும் அட்டாச் பண்ணுறது தான் அந்த ஹூக்கு அப்படிங்கிறாரு. அதாவது ஹூக் வந்து ஒரு இன்டர்மீடியட் சப்ஸ்டான் ஃபிலமெண்ட்டுக்கும் ரிங்குக்கும் உள்ளது அப்படிங்கிறது. இன்டர்மீடியட் ரிங் கண்டெயின் வந்து எம்எஸ் ரிங்கு அந்த கிரிங்கு சிரிங்கு சி ரிங்கு அப்படிங்கிறார். அதாவது இந்த நம்ம இன்னர் மெம்பரேன் இந்த இன்னர் மெம்பரேன் இந்த இன்னர் மெம்பரேனில் எம்எஸ் ரிங்கும் சி ரிங்கும் இருக்குது. ஓகே, அதான் வந்து இந்த மோட் ப்ரோட்டீன் அதில் எம்பர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறப்போ. ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், அதாவது வந்து பாக்டீரியா ஃப்ளாஜெல்லா வந்து மைக்ரோமீட்டர் சாரி டயாமீட்டர் பார்த்தா 0.01லேருந்து 0.02 மைக்ரோமீட்டர் இதில் இருக்குது. அது லென்த் வந்து 5 to 10 மீட்டரில் இருக்குது. இது வந்து ஃப்ளாஜெலின் ப்ரோட்டீனால் ஆனது. ஃப்ளாஜெலின் ப்ரோட்டீனில் பார்த்தோம்னா ரெண்டு யூனிட் இருக்குது, ஒன்று ரொட்டேட்டார் யூனிட் வந்து இன்னொன்று ஸ்டாட்டிக் யூனிட்டு. இந்த ரொட்டேட்டார் யூனிட்டில் பார்த்தோம்னா எல் எல் ரிங்கு எல் பி எம்எஸ் ரிங்கு அப்படின்னும், இந்த ஸ்டாட்டிக் யூனிட்டில் பார்த்தோம்னா மோட் ஏ மோட் பி அப்படின்னும். இந்த மோட் ஏ மோட் பி வந்து இன்டர்மீடியட் பால்ட பெப்டிடோகிளைகான்லையும் இன்னர் மெம்பர்லையும் இருக்குது. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ஃப்ளாஜெல்லாவை மூமெண்ட்டில் ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஐம்பதாவதுக்கு இந்த எல் ரிங்கு பார்த்தோம்னா எல் ரிங் வந்து அவுட்டர் மெம்பரேன், இது வந்து இன்னர் மெம்பரேன். இந்த அவுட்டர் மெம்பரனில் இருக்கிறது தான் எல் ரிங்கு, இன்னர் மெம்பரில் இருக்கிறது தான் எம்எஸ் ரிங்கும் சி ரிங்கும். பி ரிங் வந்து அவுட்டர் மெம்பருக்கு இன்னர் மெம்பருக்கு நடுவில் பெப்டிடோ கிளைகானில் இருக்குது. இந்த ஃபிலமெண்ட்டுக்கும் எல் ரிங் நடுவில் இருக்கிறது தான் ஹூக்கு, ஹூக் தான் ஹெல்ப் ரொட்டேட்டர் யூனிட். மோட் வந்து பார்த்தோம்னா அவுட்டர் மெம்பரில் இருக்கிறது தான் இன்னர் மெம்பரில் இருக்கிறது தான் மோட்டு. இது மூமெண்ட் பண்ணுறதுக்கு உதவுது. அதுவும் பார்த்தா அதுக்கு வந்து எம்பராய்டர் மோட் ப்ரோட்டீனால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் பார்த்ததுக்கு டிபெண்டிங் ஆன கான்ஃபிகேஷனை பற்றி பார்த்தோம்னா இது வந்து மோனோமார்ஃபிக். மோனோமார்ஃபிக்னா சேம்ல இந்த ஃப்ளாஜெல்லாம் வந்து மோனோமார்ஃபிக்னா இந்த ரெண்டு ஃப்ளாஜெல்லாம் சேமாக இருந்தால் மோனோகிராஃபிக்.
அதே ரெண்டு ஃப்ளாஜெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தான் டைமார்பிக். டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாஜெல்லாம் பார்த்தோம்னா மோனோட்ரைக்கஸ், மோனோட்ரைக்கஸ்னா ஒரு ஃப்ளாஜெல்லாம் இருக்குது, அதாவது விபிரியோ. லோஃபி ட்ரைக்கஸ்னால் ஸ்பைரல்லா. ஆம்ஃபி ட்ரைக்கஸ்னால் ரெண்டு சைடும் ஃப்ளாஜெல்லாம் இருக்குது. ஆம்ஃபிலோ ட்ரைக்கஸ்னால் ரெண்டு சைடு நிறையா ஃப்ளாஜெல்லாம் இருக்குது. பெரி ட்ரைக்ஸ்னால் அதை சுற்றி ஃபுல்லாக இருக்கிறது. ஓகே, மோனோட்ரைக்கஸ்னால் ஒரு சைடு, லோஃபி ட்ரைக்கஸ்னால் ஒரு சைடு ஃபுல்லாக இருக்குது, ஆம்ஃபி ட்ரைக்கஸ்னால் ரெண்டு சைடு இருக்குது, ஆம்ஃபிலோ ட்ரைக்கஸ்னால் ரெண்டு சைடும் குத்து குத்தாக இருக்குது, பெரிய ட்ரைக்கஸ்னால் எல்லா சைடும் இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா மூமெண்ட்டாகவும் ஆன்டிஜன் ஆக்டஸ் ஆன்டிஜனாகவும் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா பிராக்டீரியல் க்ரோத் கர்வ். இந்த பாக்டீரியல் க்ரோத் கர்வ் வந்து ரெண்டுலேயுமே பார்க்கலாம், ஒன்று லிக்விட் மீடியம்லேயும் பார்க்கலாம், இன்னும் சாலிட் மீடியம்லேயும் பார்க்கலாம். ஆனால் சாலிட் மீடியத்தில் இந்த க்ரோத் கர்வ் வந்து சரியாக பார்க்க முடியாது. ஏன் அதை சரியாக பார்க்க முடியாதுனா, அந்த காலனிஸ் இருக்கே, இந்த காலனிஸ் வந்து இப்போ ஒரு பாக்டீரியா வந்து இந்த காலனிஸில் போடுறோம், அப்படி போடும்போது இந்த பாக்டீரியா டெவலப் ஆகிட்டே தான் இருக்கும்போது அது வந்து எம்பேர்டு, அதாவது டீஜெனரேஷன் ஆகாது. ஏன் டீஜெனரேஷன் ஆகாது, அந்த பாக்டீரியா ஒரு மீடியத்துலேருந்து ஒரு மீடியம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இந்த காலனி டெவலப் ஆகிட்டே தான் இருக்கும்போது டெவலப் ஆகி ஒரு ஸ்டேஜில் நின்றுரும், அது வந்து டீஜெனரேஷன் ஆகாது. ஸோ சாலிட் மீடியாவில் இது வந்து ஒன்று க்ரோத் ஃபேஸை மட்டும்தான் பார்க்க முடியும், டிப்ரெஷன் ஃபேஸை அதில் பார்க்கவே முடியாது. அதனால் அதை லிக்யூட் மீடியாவெலாம் வச்சு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது ஜெனரேஷன் டைம். ஜெனரேஷன் டைம்னா இப்போ ஒரு பாக்டீரியா இருக்குது, இந்த பாக்டீரியா வந்து ரெப்ளிகேஷன் அதாவது ரெண்டாக மாறுது, இந்த ரெண்டு நாளாக மாறுது, அதாவது பைனரி ஃபிஷன். ஒரு பாக்டீரியா ரெண்டாக மாறுது, இந்த ரெண்டு பாக்டீரியா மாறுறதுக்கான டைம் தான் ஜெனரேஷன் டைம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு பாக்டீரியா ரெண்டு பாக்டீரியா மாறுறதுக்கான டைம் தான் ஜெனரேஷன் டைம். ஓகே, இப்போ வந்து இந்த பாக்டீரியா நம்ம அந்த நம்ம கணக்கு அந்த பாக்டீரியா வைக்க அது லிக்யூட் மீடியா நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாக்டீரியா வந்து நம்ம லிக்யூட் மீடியாவில் போடுறோம், அது போட்டோடனே அது வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லேக் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அது லேக் ஃபேஸ் சொல்கிறாங்கன்னா, இந்த பாக்டீரியா வந்து அந்த லிக்யூட் மீடியாவில் இருக்கிற என்விரான்மெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கும், அதுக்கு பேர் தான் லேக் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் டைமே எடுத்துக்கும். அப்படி டைம் எடுத்துக்கிற சமயத்தில் அது என்ன பண்ணணும்னா, அது அதுக்கு தேவையான காம்போனண்ட்டை சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இது இந்த லேக் ஃபேஸ் வந்து இந்த லேக் ஃபேஸ் இருக்குல்ல, இந்த லேக் ஃபேஸோட எண்டிங்கில் வந்து பார்த்தோம்னா லேக் ஃபேஸ் எண்டிங்கில் தான் இந்த லேக் ஃபேஸோட பிகினிங்கை பார்க்கலாம். அதாவது 6 மணி நேரம் கழித்து இப்போ அந்த பாக்டீரியா வந்து லேக் ஃபேஸ்க்கு போயிடும். இப்போ இந்த பாக்டீரியா லேக் ஃபேஸில் போகும்போது என்னன்னா, அந்த பாக்டீரியா வந்து டிவைட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது நம்பர் ஆஃப் வயபிள் பாக்டீரியா, பாக்டீரியா வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் போது சரௌண்டிங்கில் இருக்க நியூட்ரிஷன் ஃபுல்லாக எடுத்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அப்படி அப்சர்வ் பண்ணும்போது இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், அந்த பாக்டீரியா வந்து டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணுற எபிலிட்டி வந்து இந்த பாக்டீரியாவுக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த பாக்டீரியா வந்து ஆன்டி மைக்ரோபியல் சஸ்பெக்டபிலிட்டியாகவும் இருக்குது. ஏன் ஆன்டி மைக்ரோபியல் சஸ்பெக்டபிலிட்டி அப்படின்னா, ஆன்டி மைக்ரோபியல் சக்ஸஸ்பிலிட்டினா இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் இருக்கிற பாக்டீரியாவை எடுத்து நம்ம நாலு இதில் கல்ச்சர் பண்ணுறோம். நாலு இதில் கல்ச்சர் பண்ணி நாலு காலமாக பிரித்து இதுலேயும் எல்லா பாக்டீரியலையும் வைக்கிறோம். வச்சுட்டு அது மேலே வந்து அது ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட்டாக நம்ம கொடுக்குறோம். அது இப்போ ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட்டை கொடுக்கும்போது எந்த ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட்டில் ரெஸ்பாண்டு ஆகுதோ அந்த பாக்டீரியா வந்து உயிரோடு இருக்கோ, அதை நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், இந்த ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட்டுக்கு இந்த பாக்டீரியா வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதான் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி மைக்ரோபியல் சஸ்பெக்டபிலிட்டி. ஓகே, அதாவது இந்த லாக் ஃபேஸை பார்க்கும்போது இந்த லாக் ஃபேஸ் வந்து பாக்டீரியா நிறையா டிவைட் ஆகும். அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த ஸ்டேஜில் தான் வந்து இந்த பாக்டீரியா வந்து இந்த ஸ்டேஜ் தான் பாக்டீரியா வந்து டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணுற எபிலிட்டியே வரும். அப்படி எபிலிட்டி வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, நாலு காலமாக பிரித்து அதில் அந்த பாக்டீரியா வைக்கிறோம். வச்சுட்டு அதில் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்டை ஆட் பண்ணும்போது அந்த ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட் மூலமாக எந்த பாக்டீரியா ரெஸ்பாண்ட் ஆகுது, எந்த பாக்டீரியா உயிரோடு இருக்கோ அந்த பாக்டீரியா வந்து இந்த ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்டுக்கு ரெசிஸ்ட் ஆனது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். கிராம் ஸ்டெயினில் பார்க்கும்போது எல்லா பாக்டீரியாவும் இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது ஒரே கலராக தான் தெரியும். லாக் ஃபேஸ் இஸ் நாட் பட் த லாக் ஃபேஸ் ஏன் சாலிட் மீடியம் பார்க்கலாம்னா, காரணம்னா இது வந்து சாலிட் மீடியத்தில் அரெஸ்ட் ஆகிருக்கும். ஸ்டேஷ்னரி ஃபேஸ், ஸ்டேஷ்னரி ஸ்பேஸ், அதாவது வந்து இந்த ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இப்படி போயிட்டு இருந்த பார்த்தா நியூட்ரிஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ நியூட்ரிஷன் குறைய ஆரம்பிக்கிற நேரத்தில் பாக்டீரியா சாகும், பாக்டீரியா வந்து சாகவும் செய்யும், அது மாதிரி பாக்டீரியா வளரவும் செய்யும். ஒரே ஸ்டேஷ்னரியாக இருக்கிறதுனால அந்த ஸ்டேஜுக்கு பேர் ஸ்டேஷ்னரி ஃபேஸ். அதாவது இப்படி இந்த மாதிரி
ஸ்டேஷனரியா சாகவும் செய்து உயிரோட இருக்கு, சாகவும் செய்து உயிரோட இருக்கு, சாகவும் செய்து உயிரோட இருக்கு அப்படிங்கிறதுனால இது ஒரு 7 நாளைக்கு இந்த மாதிரி நடக்கும். சாகவும் அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷனரி ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பாக்டீரியா சாக ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து இந்த பாக்டீரியா டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் ஃபோர் இந்த இந்த ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா, இந்த பாக்டீரியா இருக்கு, இந்த பாக்டீரியா வந்து ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா நியூட்ரிஷன் இல்லாத கண்டிஷனில் அந்த பாக்டீரியா என்ன பண்ணணும்னா, இது கிரிட்டிக்கல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஸ்போர்ஸுங்கிறது வந்து ஒரு எக்ஸோடாக்சின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது வந்து சில ஸ்போர்ஸை வந்து ஸ்டெயின் பண்ணலாம், சில இது ஸ்டெயின் பண்ண முடியாது. ஃபேஸ் ஆஃப் டிக்ளைன், 7 நாளுக்கு அப்புறம் அந்த பாக்டீரியா வந்து சாக ஆரம்பிக்குது. அது எப்படின்னா, பாக்டீரியா வந்து இந்த 7 நாள் எப்படின்னா, செல் மெம்ரேன் செல் வால் இந்த பாக்டீரியா இந்த 7 நாளுக்கு அப்புறம் இந்த பாக்டீரியா வந்து செல் மெம்ரேன் செல் வாலும் உண்டாயிரும். அது அதுக்கப்புறம் லிப்போபாலிசைடு, இந்த ஃபேஸில் பாக்டீரியா வந்து எல்லாமே கிடச்சிரும். கிடச்சதுக்கப்புறம் இந்த பாக்டீரியா வந்து செல்வால் இழக்க ஆரம்பிக்கும். அப்படி இழந்து ஸ்பியர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இந்த கம்ப்ளீட் டெஸ்ட்ரக்ஷன், இது வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய். அப்படி கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகும்போது பெப்டிடோக்ளைகான் மட்டும்தான் லாஸ் ஆகும். பட்டு இது வந்து இதுக்கு இதுக்கான தன்மை வந்து திரும்பி உண்டாக்குறதுக்கான தன்மை இதுக்கு இருக்குது, இந்த பாக்டீரியாவுக்கு இருக்குது. அதாவது 7 நாள் கழித்து இந்த பாக்டீரியா வந்து செல் மெம்பரன் செல்வாலன்னு ஃபார்ம் ஆகிடும். டெப்ரெஷன் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆன உடனே இந்த பாக்டீரியா வந்து செல்வால இழக்க ஆரம்பித்து ஸ்பியருக்கு, அதாவது ஸ்பெரிக்கலாகவே மாறிடும். அப்படி மாறினதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகிடும். இப்படி கம்ப்ளீட் டெஸ்ட்ரக்ஷன் நடந்ததுக்கப்புறம் பெப்டிடோக்ளைகான் வந்து லாஸ்ட் ஆயிரும். அதனால் பாக்டீரியா வந்து சா பாக்டீரியாவோட பெப்டிடோக்ளைகான் மட்டும்தான் லாஸ்ட் ஆயிருக்கு. இந்த பாக்டீரியா வந்து ரிவர்சிங் பேக் எபிலிட்டி இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா கிராம் ஸ்டெய்னிங் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பாக்டீரியா எப்படி ஸ்டெயின் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லைடு எடுத்துக்கிறோம். அந்த ஸ்லைடில் பாக்டீரியா போடுறோம். பாக்டீரியா போட்டு அதை வார்ம் பண்ணிடுறோம். வார்ம் பண்ணிட்டு கிராம் ஸ்டெயினை ஆட் பண்ணுறோம். கிராம் ஸ்டெயினை ஆட் பண்ணிட்டு கிராம் ஸ்டெயினை ஆட் பண்ணிட்டு 20-30 செகண்ட் கழித்து திரும்பி வாஷ் அவுட் பண்ணிடுறோம். வாஷ் அவுட் பண்ணிட்டு திரும்பி அயோடின் ஆட் பண்ணுறோம். அது வந்து அயோடின் ஆட் பண்ணிட்டு அது கொஞ்சம் கழித்து அதை வாஷ் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆல்கஹால் ஆட் பண்ணுறோம் 20-40 செகண்ட். அதுக்கப்புறம் சஃபரினை ஆட் பண்ணுறோம். சஃபரின் ஆட் பண்ணோடனே 20-40 வாஷ் அவுட் பண்ணிட்டு சஃபரின் ஆட் பண்ணி 20-40 செகண்ட் பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, கிராம் பாசிட்டிவில் இங்கே இருக்க பெப்டிடோக்ளைகான் வந்து மோர் தென் 60 லேயர்ஸ் கிட்ட பெப்டிடோக்ளைகான் லேயர் இருக்கும். ஆனால் கிராம் நெகட்டிவில் பார்த்தோம்னா பெப்டிடோக்ளைகான் லேயர் 3 லேயர் தான் இருக்கும். அதே மாதிரி பெரிய பிளாஸ்மிக் பிளாஸ்மா, அதாவது பெப்டிடோக்ளை இந்த பெரிய பிளாஸ்மிக் பிளாஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க, பெரிய பிளாஸ்மிக் ஸ்பேஸ் இந்த இதுக்கு பேர். பெப்டிடோக்ளை 3 லேயர், அதுக்குள்ளே பெரிய பிளாஸ்மிக் ஸ்பேக், அதுக்கப்புறம் வந்து செல் மெம்பிரேன் பிளாஸ்மா மெம்பிரேன் அப்படிங்கிற. அப்புறம் இந்த கிராம் டேயை ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணும்போது, இப்படி ஆட் பண்ணும்போது நம்ம கிராம் டே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோமா, ஆட் பண்ணோன்னே இந்த இடத்துல பெப்டிடோக்ளைகானில் போய் அக்யூமிலேஷன் ஆயிடும். ரெண்டு சைடும் இந்த சைடு போகும்போது பெப்டிடோக்ளைகான் அக்யூமிலேஷன் ஆயிடும். ரெண்டு சைடுமே பர்பிள் கலர் கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து அயோடின், இப்போ வந்து இதில் வந்து நம்ம அயோடின் ஆட் பண்ணுறோம். அயோடின் ஆட் பண்ணும்போது என்னன்னா, அயோடின் ஆட் பண்ணும்போது இந்த பெப்டிடோக்ளைகான் அந்த ஸ்டெயினோட இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஓகே, இது வந்து ஈஸியாக வார்னிஷ் ஆகும். பெரிய லார்ஜ் மாடிகள் அதாவது பெப்டிடோக்ளைகான் சின்ன இதில் போய் இது அக்யூமிலேஷன் ஆயிடுச்சு. இந்த அயோடின் ஆட் பண்ணி இது வந்து பெருசாக மாறிடுச்சு. அதனால் பெருசாக மாறினதுனால இது ஈஸியாக வார்னிஷ் பண்ண முடியாது. வாட்டர் வச்சு ஆட் பண்ணால் ஈஸியாக வார்னிஷ் பண்ண முடியாதுங்கிறதுனால இது ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி, இதுலேயும் காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. அதுக்கப்புறம் அப்பயும் அந்த கலர் வந்து பர்பிள் கலரில் இருக்குது. ஓகே, திரும்பி வந்து ஆல்கஹால் ஆட் பண்ணுறோம். ஆல்கஹால் ஆட் பண்ணும்போதும் இது வந்து பர்பிள் கலராகவும் இது வந்து கலர்லெஸ்ஸாகவும் இருக்கு. ஏன் அப்படின்னா, இது வந்து பர்பிளாகவும் இது வந்து கலர்லெஸ்ஸாகவும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது மேலே வந்து ஸ்ட்ரெயினை ஆட் பண்ணுறோம். ஸ்ட்ரெயினை ஆட் பண்ணும்போது பாசிட்டிவாக இருந்தால் இதில் வந்து அந்த பிளாஸ்மா மெம்பரேனில் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இந்த ஸ்டெயினில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப போயிடும். நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த பாக்டீரியாவில் வந்து உள்ளே போய் அக்யூமிலேஷன் ஆகி கலர், அதாவது லேயரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கலர் கொடுக்கும். அதாவது இப்போ வந்து ஆல்கஹால் ஆட் பண்ண, இப்போ ஆல்கஹால் ஆட் பண்ண உடனே இது வந்து இந்த ஸ்டெயினை ஃபுல்லாக நம்ம வந்து அந்த உள்ள லேயரை வந்து டப்புன்னு நல்லா சப்ரஸ் வந்து நல்லா லேயர்
நல்லா பெரிய பெட்டி உருளை லேயரை நல்லா உடுக்கி நல்லா ரொம்ப திக்காக தின்னாக மாற்றி விட்டுரும். அதே இது இதில் பண்ணும்போது இதில் வந்து அந்த ஆளுகள் ஆட் பண்ணும்போது அது நல்லா சப்ரஸ் பண்ண இந்த லேயர் ஃபுல்லாக அந்த பெப்டிடோ கிளைகன் லேயர் ஃபுல்லாக சப்ரஸ் பண்ணும்போது பெப்டிடோ கிளைகன் லேயரே அது இருக்காது, ஏன்னா மூணு லேயர் தான் இருக்குது. ஸோ அந்த மூணு லேயர் இருக்கிறதுனால அது வந்து ஈஸியாக வேனிஷ் அவுட் ஆயிடும். ஸோ வேனிஷ் அவுட் ஆனால் அந்த ஸ்பேஸ் வந்து எம்டி ஆயிடும், அதனால் கலர்லெஸ்ஸாக இருக்குது. இது ஏன் பர்பிள் கலராக இருக்குன்னா அந்த லேயர் போம வாட்டர் அந்த வாட்டர் வாஷ் கொடுக்கும்போது ஆளுகள் ஆட் பண்ணி அந்த வாட்டர் வாஷ் கொடுக்கும்போது அது வந்து ஃபோர்ஸ் பண்ணும்போது அந்த பெப்டிடோ கிளைகன் லேயர் அப்படியே 60 லேயர் வந்து நல்லா சப்பளிஞ்சு அப்படியே ஒரு லேயராக ஃபார்ம் ஆயிடும். ஓகே, அப்படி ஆகும்போது இப்போ நம்ம சாஃப்ரோனின் அப்படிங்கிற ஒரு டை கொடுக்கும்போது என்ன ஆகுதுனா இந்த சாஃப்ரோனின் வந்து இந்த லேயருக்குள்ளே போகாது. ஏன்னா இந்த நம்மளோட டை அயோடின் ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கு முன்னாடி வந்து இந்த டை ஆட் பண்ணியிருக்கோமே அது என்ன கிராம் டை ஆட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா ஆட் பண்ணுறதுனால இந்த லேயர் உள்ளக்குள்ளே போகாது, இதில் தான் வாஷ் அவுட் ஆகிடுச்சு. ஸோ சாஃப்ரோனின் உள்ளே வந்து அக்குமுலேஷன் ஆகிடும். அக்குமுலேஷன் ஆனதுனால என்ன ஆகும், ஈஸியாக வந்து கலர் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஓகே, ஆ ஃபர்ஸ்ட் சொல்கிறேன், அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்லைட் எடுத்துக்கோம், அந்த ஸ்லைடில் வந்து பேக்டீரியா ஆட் பண்ணுறோம். அந்த பேக்டீரியாவை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ளேட்டை வார்ம் பண்ணுறோம். வார்ம் பண்ணிட்டு கிராம் ஸ்டெயினை ஆட் பண்ணுறோம். கிராம் ஸ்டெயினை 20-30 செகண்ட் கழிச்சு வாஷ் அவுட் பண்ணிட்டு திரும்பி அயோடின் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் திரும்பி வாஷ் அவுட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அழுகல் ஆட் பண்ணுறோம். 20-40 செகண்ட் திரும்பி வாஷ் அவுட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சப்ரோன் ஆட் பண்ணுறோம். ஏன்னா கிராம் பாசிட்டிவ்ல வந்து நிறைய பெப்டிடோ கிளைகன் லேயர் இருக்குது, ராம் நேரில் பெப்டிடோ கிளைகன் கம்மியாக இருக்குது. அயோடின் ஆட் பண்ணால் கிராம் டே வந்து இந்த பெப்டிடோ கிளைகன் லேயரில் அக்யூமிலேஷன் ஆயிடுச்சு, ரெண்டுலேயுமே அக்யூமிலேஷன் ஆயிடுச்சு. அப்படி அக்யூமிலேஷன் ஆகும்போது இந்த அயோடின் ஆட் பண்ணும்போது ரெண்டு பிக்கர் மாலிகுல்ஸாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அழுகால ஆட் பண்ணோம்னா அழுகால ஆட் பண்ணும்போது இந்த பர்பிளாகவும் இது வந்து இப்போ கலர்லெஸ்ஸாகவும் இருக்குது. ஏன்னா இந்த அழுகால் ஏதாவது வந்து இந்த அழுகால் ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுனா அந்த பெப்டிடோ கிளைகன் லேயர் வந்து சப்ரஸ் பண்ணி நல்லா 60 லேயர் வந்து நல்லா ஒடிச்சு வச்ச மாதிரி நல்லா இது பண்ணியிருக்கு. ஆனால் இந்த இதில் பண்ண முடியல, ஏன்னா மூணு லேயர் தான் பெப்டிடோ கிளைகன் லேயர், அதனால் ஈஸியாக வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அப்படி வாஷ் அவுட் ஆனதுனால சஃப்ரோனின் ஆட் பண்ணும்போது இது வந்து கலர் கொடுக்க மாட்டேங்குது, இது வந்து கலர் கொடுக்குது. ஓகே, இப்போ வந்து அடுத்து நம்ம பார்க்க வந்து ஜிடன் ஸ்டைன், ஜைனில ஸ்டைன், ஜிடன் ஸ்டெயினிங் சொல்லுவாங்க. வந்து மைக்ரோபேக்டீரியன் ஸ்பீசிஸில் தான் பார்க்க முடியும். இந்த பேக்டீரியா வந்து நார்மல் ஸ்டெயினால் வந்து பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த பேக்டீரியா வந்து பெப்டிடோ கிளைகன் வந்து ரொம்ப திக் லேயராக இருக்குது, அதனால் இது ஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஈவன் ஆசிட் ஆசிட் ஆட் பண்ணாலுமே இந்த வந்து ஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் ஆசிட் ஃபாஸ்ட் ஆர்கானிசம் இந்த பெப்டிடோ நார்மல் கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் ஸ்டெயினால் பண்ண முடியாத ஆர்கானிசத்தை ஆசிட் ஃபாஸ்ட் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் ஸ்டெயினால் பண்ண முடியாது, ஏன்னா அதோட பேக்டீரியோட லேயர் வந்து திக் தீக் லேயராக இருக்கும், அது மாதிரி வேக்சிஸ் அப்சன்ஸாக இருக்கும். அதனால் அந்த லேயரில் வந்து ஸ்டெயின் பண்ணும்போது ஸ்டெயினிங் பார்ட்டிகல்ஸ்னால் உள்ளே போகாது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து டிஃபிகல்ட் ஸ்டெயின் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து இதுக்கு வந்து ஆசிடால் இது பண்ணாலுமே அந்த பேக்டீரியா வந்து ஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ அந்த பேக்டீரியா பேர் என்னென்னா ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டெயினிங் ஆர்கானிசம், ஆசிட் ஃபாட் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து கார்பைல் ஃபியூஷன் சொல்யூஷன் ஆஸ் எ ப்ரைமரி சொல்யூஷன், அதாவது கார்பைல் ஃபியூஷன் சொல்யூஷன் தான் ப்ரைமரி ஃபியூஷன் சொல்யூஷனாக ஆட் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து ஒரு ஃபினால் பேஸ்டு டை, இந்த டை வந்து லிப்பிட் சாலிபிள். ஸோ அந்த பேக்டீரியாவில் உள்ள சாலிபிள் சப்ஸ்டன்ஸ் இருக்கே அந்த அந்த வேக்ஸி லேயர் இருக்கே இந்த வேக்ஸில் வந்து ஈஸியாக சாலிபிள் ஆயிரும். ஸோ அந்த மைக்ரோபேக்டீரியம் செல் கேப்சூலில் ஈஸியாக வந்து இது வந்து உட்காந்துரும். அதுக்கப்புறம் அந்த செல் வந்து டையை எடுத்துக்கிச்சு. இப்போ வந்து ரெண்டு ஸ்லைடு எடுத்துட்டோமா, ரெண்டு ஸ்லைடில் நம்ம வந்து இந்த கார்பைல் ஃபியூஷன் ஆட் பண்ணிட்டோம். டீக்ளரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம நல்லா கூல் பண்ணிடணும் ஃபார் மேக்கிங் வேக்சின் லேயர் ஆஃப் த செல்ஸ். அதாவது ஹீட் இந்த இந்த பேட்டரியை வந்து நம்ம வந்து டீக்ளரேஷன் பண்ணுறோம்னா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம கூல் பண்ணணும். ஏன் கூல் பண்ணால் அந்த வேக்சின் லேயர் வந்து நல்லா ஹார்டாக மாறுறதுக்காக, ஏன் ஹார்டாக மாறுறதுக்காகனா அப்போ டீக்ளரேஷன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதாவது ஹீட் பண்ணிட்டு உள்ளே ஸ்டெயின் போடுறோம்ல, போடுறதுனால நல்லா இந்த லிப்பிட் மாலிகுல்ஸ் உள்ளே போய் உட்காந்துடணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நம்ம ஸ்டெயின் பண்ண உடனே இது கூல் பண்ணிடும். கூல் பண்ணிட்டோம்னா நார்மல் பேக்டீரியாவாக இருந்துச்சுன்னா அந்த இதெல்லாம் வந்து அழிஞ்சு போயிடும், நம்ம வந்து வாஷ் அவுட் பண்ணும்போது அழிஞ்சு போயிடும், கலர்லெஸ்ஸாக மாறிடும். இது வந்து அப்படியே ரெட் கலரில் இருக்கும் அழுகாலுக்கு பண்ண அழுகாலை வச்சு நம்ம வாஷ் அவுட் பண்ணும்போது. ஸோ இதுக்கப்புறம் வந்து மெத்திலின் ப்ளூ வந்து ஆட் பண்ணுறோம், மெத்திலின்னா மேக்கப்லின் வந்து ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணும்போது அந்த ஸ்டெயின் வந்து உள்ளே என்ட்ரு ஆகாது, அப்படி என்ட்ரு ஆகலைன்னா இது வந்து ரெட் கலரில் இருக்கும். அதே இது என்ட்ரு ஆச்சுன்னா இது வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ஏன் ரெட் கலரில் இருக்குன்னா அந்த ஸ்டெயின் ரெட் கலரில் இருக்குது, இந்த ஸ்டெயினுக்குள்ளே வந்து இது போகாது, ஏன்னா இது ஆல்ரெடி இது இருக்கிறதுனால இது போக நம்ம தடுத்துருது.
ஸோ இது வந்து அப்படியே ரெட் கலரில் இருக்குது, இது வந்து ப்ளூ கலரில் இருக்குது. மேக்க மேக்க மேசட் க்ரீனோ இல்லை மெத்திலின் ப்ளூவோ அப்ளை பண்ணும்போது ஓகே கோச் பாஸ்லெட் கோச்சஸ் சாரி கோச் பாஸ்லெட் அப்படின்னு சொல்கிறாங்க. கோச் வந்து ராபர்ட் கோச் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மைக்ரோ ஆர்கனைசம் எல்லா நோய் அதாவது டிசீஸ்டு ஆர்கனைசம் எல்லா டிசீஸ்டு ஆர்கனைஸ்டையும் இந்த ஒரு மைக்ரோ ஆர்கனிசம்னா எல்லா டிசீஸ்டு ஆர்கனைஸ்டையும் இது இருக்கும், யாராவது ஹெல்த்தி ஆர்கனைசத்தை தவிர டிசீஸ்டு ஆர்கனைசத்தில் மூலம் இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே இது அந்த டிசீஸ்டு ஆர்கனைசத்தில் இருக்கிற அந்த ஆர்கனைசத்தில் இருக்கிற பேக்டீரியா எடுத்து ஐசோலேட் பண்ணி ப்யூர் ஃபார்மாக கண்ட்ரோல் வந்துடும். அந்த ப்யூர் ஃபார்மாக கொண்டு வர்றது தான் செகண்ட் பாஸ்லேட். அதாவது ஃபஸ்ட் பாஸ்லேட் என்னென்னா மைக்ரோ ஆர்கனிசம் நோயுற்ற ஆர்கனைஸ் அதாவது இன்ஃபெக்ஷனான ஆர்கனைசத்துக்கிட்ட கன்ஃபார்மாக இருக்கும், ஆனால் ஹெல்த்தி ஆர்கனைசத்துக்கிட்ட இது இருக்காது அப்படின்னும். அந்த ஆர்கனைசத்தில் எடுத்து நம்ம கல்ச்சர் பண்ணலாம், ப்யூர் ஃபார்மாக கல்ச்சர் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அப்படி அதை கல்ச்சர் பண்ணதை எடுத்து நம்ம ஹெல்த்தி இண்டிவிஜுவலுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து டிசீஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ திரும்பி அந்த அவங்களுக்கான டிசீஸ் எடுத்து திரும்பி நம்ம வந்து நார்மல் இண்டிவிஜுவலுக்கு அதே இண்டிவிஜுவல் இருக்க அந்த இதை எடுத்து நார்மல் இண்டிவிஜுவல் கொடுத்து அவங்களுக்கும் டிசீஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடிஸ் டு ஆர்கனிசம் டெமான்ஸ்ட்ரேட் சீரம் இந்த பேஷண்ட். அதாவது இந்த இந்த உங்கள் அந்த பேஷண்ட்டு அதாவது வந்து இந்த டிசீஸ் ஆர்கனிசம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆன்டிபாடியை வச்சு இதை நம்மளால் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது டிசீஸான ஆர்கனை கோட் பாஸ்லேட் அஞ்சு பாஸ்லேட் பண்ணுற ஃபஸ்ட்டு பாஸ்லேட் என்னன்னா ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் வந்து டிசீஸ் அதாவது நோய் டிசீஸ்டு ஆர்கனிசத்தை மட்டும்தான் அது பார்க்கலாம், அதே ஹெல்த்தி இண்டிவிஜுவல் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாரு. ரெண்டாவது என்னென்னா அந்த டிசீஸ்டு ஆர்கனிசத்தில் இருக்கிற மைக்ரோவை எடுத்து நம்ம கல்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. மூணாவது என்னென்னா அது கல்ச்சர் பண்ண எடுத்து நம்ம இனாக்குலேட் பண்ணலாம். நாலாவது என்னென்னா அந்த இல்லாக்குலர் பிரச்சனை வந்து டிசீஸ் மாதிரி டிசீஸாக மாறிட்டாரா, ஸோ அவர்கிட்ட இருக்கிற இதை எடுத்து ஹெல்த்தி இண்டிவிஜுவலுக்கு இன்ஜெக்ட் பண்ணலாம், அவங்களுக்கும் ஆர்கனைஸ் டிசீஸ் வந்து கேஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அவர்கிட்ட கேஷ் பண்ணும்போது அவர்கிட்ட அவங்க வந்து ஒரு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அவங்க சீரத்தில், அதான் அஞ்சாவது பாயிண்ட்டு. ஓகே பேக்டீரியல் ஸ்போர்ஸ், இந்த பேக்டீரியல் ஸ்போர்ஸை பார்த்தோம்னா இந்த பேக்டீரியல் அதாவது வந்து இந்த பேக்டீரியா வந்து எப்படி இந்த பேக்டீரியல் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா டூரிங் த டெப்ளிஷன் ஃபேஸ். நான் சொன்னேன் அதாவது பேக்டீரியல் க்ரோத் கர்வில் நம்ம பார்த்தோம், அதாவது வந்து இந்த பேக்டீரியல் ஸ்போர்ஸ் வந்து எப்போனா நியூட்ரிஷன் அவைலபிளாக இருக்கிற அன்அவைலபிளாக இருக்கிற சமயத்தில் வந்து இது வந்து பேக்டீரியல் ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம். அப்படி பேக்டீரியல் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால என்ன எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து போலார் டிவிஷன் நடக்குது, அதாவது வந்து இது வந்து டிஎன்ஏ வச்சிங்களா, இது வந்து இந்த பக்கம் போகிறதா இந்த பக்கம் போகிறதா ஃபஸ்ட்டு வந்து நடக்கும், அது வந்து ஸ்டேஜ் ஜீரோ. ரெண்டாவது வந்து ரெப்ளிகேஷன் லாங் ஆக்சிஸ் ஃபிலமெண்ட், அதாவது இந்த டிஎன்ஏ படிகள்ஸ்லாம் வந்து லாங் ஆக்சிஸாக மாற ஆரம்பிக்கும். மூணாவது வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டை கண்டுபிடிச்சி அதில் வந்து இப்படி உருவாக்கணும். நாலாவது வந்து என்னென்னா இது வந்து இப்படி ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டாக மாறிச்சு, நாலாவது வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டை மதர் வந்து எங்கல் பண்ண ஆரம்பித்தோம். அஞ்சாவது என்னென்னா இந்த இதில் வந்து நல்லா கார்டெக்ஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். கார்டெக்ஸ் ஏன் டெவலப் ஆகுதுன்னா, அதாவது கார்டெக்ஸ் வந்து எதுக்குன்னா ஹீட் ஹீட் ரெசிஸ்டன்ஸாகவும் டார்மன்சியாகவும், டார்மன்சின்னு ஒன்றும் இல்லை ரொம்ப நாளைக்கு என்விரான்மெண்ட்டில் இருக்கிறதுக்காக ஒரு ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பண்ணுது. அப்புறம் வந்து இதில் வந்து லேயர் ஆஃப் கோட், இதில் வந்து அப்படியே கோட் வந்து டெபாசிட்டட் ஆக ஆரம்பிச்சு, இந்த கார்டெக்ஸ் மேலே டெபாசிட் பண்ண ஆரம்பிச்சிடும். கம்ப்ளீட் ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் வந்து இந்த பேக்டீரியா வந்து ஹீட் ரெசிஸ்டண்ட்டாகவும் கெமிக்கல் சின்தசிஸ் டிப்ளானிக் ஆசிட், அதாவது இந்த பேக்டீரியா வந்து சாரி இந்த ஸ்போரில் வந்து பார்த்தோம்னா இது ஹீட் ரெசிஸ்டண்ட்டாகவும் கெமிக்கல் வந்து டிப்போ கோலனிக் ஆசிட். இது ஏன் டிப்போ கோலனிக் ஆசிட் ஏன் சொல்கிறோம்னா, இந்த கோலனிக் ஆசிட் தான் வந்து சீ டார்மன்சியை மெயின்டைன் பண்ணுறது இதோட முக்கிய விலை தான். அதாவது டீஹைட்ரேஷன் ஆகணும் தடுக்கிறது தான் இதோட வேலை. அப்புறம் வந்து சொராஞ்சியம் வந்து இந்த மதர்லேருந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஆக்டிவேஷன் ஆஃப் ஸ்போர் ஜெர்மினேஷன், இந்த ஸ்போர் வந்து ஒரு சூட்டபிள் மீடியத்தில் வந்துச்சுன்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு வந்தனே இந்த ஹீட்டி இந்த டேமேஜ்லாம் இருக்கும்போது ஸ்போர் வந்து டேமேஜ் ஆகிடும், அதுக்கு பேர் ஸ்போர் ஆக்டிவேஷன் சொல்கிறாங்க. இன்சியேஷன் என்னென்னா இந்த டிப்ளோ காலனிக் அந்த ஹீட் டேமேஜ் ஆன இந்த கார்டெக்ஸ் இந்த ஸ்போர்லாம் டேமேஜ் ஆனால் டிப்ளோ காலனிக் ஆசிட் ரிலீஸ் ஆகிரும். ஸோ அது வந்து டேமேஜ் ஆனதுக்கப்புறம் டிப்ளோ காலனிக் ஆசிட் தான் ரிலீஸ் ஆகி இந்த பேக்டீரியா வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ண ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே